பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 2 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்பயும் மீன் குழம்பு செய்யும் பொழுது மிளகாத்தூளோட தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 கப்பு தேங்காய், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி மீனை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். திருப்பி நம்ம குழம்புல போடும்போது ஒரு வாட்டி அலசிட்டு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம குழம்பு வைக்க போகிற வரைக்கும் இந்த மாதிரி மஞ்சள்தூள் உப்பில் ஊறட்டும், இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சுவையான மீன் குழம்பு செய்ய மண் சட்டியை பயன்படுத்தவும். ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா காயட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. நாம் இப்போது எடுத்து வச்சுருந்த கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கடுகுக்கு அப்புறம் நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், மிளகு, எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, வெந்தயம், ஜீரகம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு எல்லாத்துலேயுமே மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான்வெஜ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது நம்ம மீன் குழம்பு மட்டும்தான் நல்லது, மற்ற குழம்பு எதுவும் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. நல்லா வறுந்துச்சு பாருங்கள் வாசனை வர அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நல்லா வதங்கணும் பாருங்க. சட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் சட்டி எல்லாம் செய்யும்போது ஒரு வாட்டி சூட வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அது மண் சட்டின்றதால அது சூடு, அதுவே ஒரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மீன் குழம்பு அது மாதிரிலாம் செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்துட்டு வெங்காயம் சேர்க்கும் போதே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் அளவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக செய்கிறேன், நார்மலாக செய்யும்போது நார்மலான காரம் தான் பண்ணுறேன், ஜாஸ்தி காரம்லாம் இல்லை, நார்மலான காரம் தான் பண்ணுறேன். நெத்திலி மீன் வந்து எப்பயுமே கிடைக்காது, கருவாடாக தான் கிடைக்கும் மேக்ஸிமம். மீனாக கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நல்லா யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு வீட் நான் நெத்திலி மீன் ஃப்ரையில் கூட நெத்திலி மீனோட பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்ததையும் நம்ம இதையும் தேங்காயையும் அரைச்சி எடுத்து குழம்பு தாளிச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மூடி வச்சு இது கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டியை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட மாங்காய் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிடச்சிச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துடலாம். இது கூட குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போது மீனை ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு மீன்கள் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதுமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். மீனை இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு குழம்பை மூடி வச்சிடலாம். நம்ம அருமையான சூப்பரான சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பபாய், சி யூ.